வணக்கம் வணக்கம் அருள் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அந்த இஷ்யூ வந்து பெருசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஒரு ஆடியோ லீக் ஒன்று ஆயிருக்கு, பட் அந்த ஆடியோ லீக்கை நம்ம இங்கே ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஐ வில் ட்ரை. பட் அந்த ஆடியோ லீக் எதனால் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பட் என்ன சொல்கிறாங்க அந்த ஆடியோவில்னா, அது ஒரு எடிட்டர் ஆடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் சுச்சி லீக்ஸ், சுச்சி எக்ஸ்போஸ்டு பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லி அந்த சில விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆடியோவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அது வந்து ஒரு எடிட்டர் வேர்ஷன் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் இதோட வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரைட், டவுன்லோடு ஆல்ரெடி. பட் அதில் அதில் ஒரு பெரிய கிளாரிட்டி எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இல்லை இங்கேயே இருக்குமே. வீடியோ ஃபைலாக இருக்கிறது. ஓகே, ஒரு விஷயம் வருது. ஆனா அந்த ஆடியோல முக்கியமா நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பிக் பாஸ்ல பிரியங்கா பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் சேர்ந்து வருது. அதனால மணிமேகலை பேசுறது வேற இடம், அவங்க பேசுறது வேற இடம், அந்த மாதிரி ஒரு ஆடியோ லீக்கு வெளியாகி இருக்கு அப்படிங்கிறது தான். இதில் இதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இதை வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க, அது வேற விஷயம். பட் இதுதான் அந்த ஆடியோ லீக்கு. எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய சந்தேகம்லாம் இல்லைங்க. ஆனால் சுசித்ரா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பிரியங்கா வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு வந்து பழகுவாங்க, யார் வேணாலும் கட்டி பிடிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து அவங்க சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. நீங்கள் அவங்க பழகிறது அப்படி தாங்க, பட் அவங்க ஆனால் பழகிற விதம் வேறு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாங்க. அதே போல் மணிமேகலை பிரச்சனைக்கு இவங்க வந்து இவ்வளோ அவங்களோட பிரியங்காவோட பர்சனல் லைஃப் எடுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஏன் வெளியில் போகிறது, விவாகரத்து வாங்கினார் தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. பட் அது நமக்கு அந்த விஷயம் தேவையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் அனிதா சம்பத், மாகாப்பா ஆனந்த் கூட சொல்லியிருக்காரு, அது ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை ரெண்டு அண்ணன், நீண்ட காலமாக இருக்குங்க, அது இப்போ கிடையாது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாகாப்பா ஆனந்தும் சொல்லியிருக்காரு. மாகாப்பா ஆனந்த் சொன்னது வந்து மணிமேகலைக்கு ஆதரவா அப்படிங்கிறது தெரியல, பட்டு ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவுமே ஒரு வீடியோ வந்துருக்கிறது. ஸோ இப்படி பலர் வந்து இந்த வீடியோ பற்றி நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து மணிமேகலை வந்து அந்த வீடியோ வெளியிட்டாங்களே, ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவதுங்க, என்னுடைய கேரியரை காலி பண்ணணுங்கிறதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர வேறொன்றும் கிடையாது. அவங்க எப்போவுமே என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்மலாம் வந்து நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வேலைக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லி வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இவங்க அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்காக வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்குலாம் அதுக்கெலாம் நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பட் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலை வர்சஸ் இந்த பிரியங்கா இஷ்யூவில் ஒரு 70-30 அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. முன்னாடி வந்து 90% வந்து மணிமேகலை சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதில் ரெண்டு சைடோட இதையும் பார்க்கணும், நீங்கள் வந்து ஒரு சைடை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சேனல்லே கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவதுங்க, பிரியங்கா வந்து ஒரு சீனியர், 15 வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் 15 வருஷமாக இருந்தாங்க, பட் வேறு வேறு சேனல்லேருந்து ஒரு 5-6 வருஷம் கூட மணிமேகலை விஜய் டிவிக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதனால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா. எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வந்து யார் வேணால் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். அது சிடபிள்சி நடந்த விஷயங்களை வந்து இவரே சொல்லியிருக்கார், அவர் பேர் என்ன, தாமுவே சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவதுங்க, பிரியங்கா வந்து நீங்கள் இது ஒன்றும் என்னது அந்த அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா, அது கிடையாது, இது சூப்பர் சிங்கர் கிடையாது, இது எங்கள் ப்ரோக்ராம் இது, அதனால் நீங்கள் இதில் வந்து தலையிடக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கல, கண்டஸ்டண்ட்டாக இருங்கன்னா அவர் சொல்லியிருக்கார். பட் அப்போ தான் வந்து இல்லை நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி பேசும்போது மணிமேகலை போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு கேட்டீங்கன்னா உனக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எனக்கு தேவையில்லைங்க,
அதாவது எனக்கு வந்து வருமானமா இல்ல தன்மானம் முக்கியமான, எனக்கு தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மணிவேலை ஏதோ அழுதுகிட்டே வெளில வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இது விஜே பாவனா கூட பேசியிருக்காங்க. விஜே பாவனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நான் சூப்பர் சிங்கர்லேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் என்னோடய பர்சனல் இஷ்யூ தான், வேறு எதுவும் காரணம்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதே போல் ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஒரு இது லீக் ஆச்சு, அது என்னோடதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆடியோ நினைக்கிறேன் ஆடியோ வந்து என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து அந்த அது வரும்போது அவங்க அது பெரிய பிரச்சனை இது எந்த இல்லைன்னா சொல்லலை. பட் இப்போ அந்த கேள்வி வரும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த ஆடியோ என்னோடது கிடையாது, நீங்கள் வேணால் ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே போல் ஐஷுவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கடவுள் இருக்காங்க குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாவனிக்கு எதிராக பிரியங்கா வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாவனி விஷயத்தில் ரொம்ப டெரராக நடந்துட்டாங்க பிரியங்கா அப்படின்றது. அதே போல் இவங்க நம்ம அவங்க அனிதா சம்பத், அனிதா சம்பத்துக்கு வந்து அவங்க விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுமே ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனிதா சம்பத்துக்கும் அதாவது இங்கே யார் பக்கம் நியாயங்கிற இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சப்போர்ட் பண்ணவே தவிர மணிமேகலை உன்னோட சுயமரியாதை நீ இழக்க வேண்டாம் எங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபரினா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்முடைய சுயமரியாதை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பெண்கள் வந்து குறிப்பாக போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் அண்ணாவோட பிறந்தநாள் அன்றைக்கி அந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதனால் பெண் உரிமையை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே ஆமாம் பாருங்கள் இது இதுதான் அப்படின்னு சொல்லி மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தோம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து மணிமேகலைக்கும் ஒரு 10% வந்து பிரியங்காவுக்கும் சப்போர்ட் இருந்தது. அதே போல் நான் ஒரு ஓட்டிங் கூட யூடியூப்பில் போட்டிருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில், அதுக்கு என்ன வாக்குகள் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம், நம்ம ஈவினிங் பேசுவோம் அது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க வீடியோ வந்து 40 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக அமுக்கி அமுக்கி யாருக்கும் வெளியில் தெரியாமல் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரியங்கா வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் இதில் விஜய் டிவி பொறுத்த வரைக்கும், அவங்கள தவிர வர யாருமே வளர விட மாட்டாங்க. ஈவன் மாகாப்பா ஆனந்தே வந்து சும்மா அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே அப்படியாம்மா ஏதோ கோவப்பட்டா கூட சரிம்மா அப்படின்னு போயிட்டு வரும், அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கூட இருக்குது. ஏன்னா மாகாப்பா அண்டு பிரியங்கா தான், வேறு யாருமே வந்து அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஜய் டிவியில் இருக்கிற ஆங்கர்ஸ் வந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, விஜய் அர்ச்சனா, அவங்க ஜி தமிழில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவங்க வந்து அப்படிதான் இவங்க பிடிக்காம தான் அவங்க அங்கே போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெளியிலேயே தெரியாது, பிரச்சனைகள் எதுவுமே வெளில தெரியாதுங்க. அதே போல் விஜய் பாவனா அவங்களும் இங்கே இருந்தாங்க, பாவனா அவங்களும் இங்கே இருந்தாங்க, நிறைய பேர் அது மாதிரி வெளில போயிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரையும் விட திறமையான ஒரு ஆங்கர் வந்து பிரியங்கா, அதனால தான் வந்து விஜய் டிவிக்கு அவங்கள மனசு வராமல் மற்றவங்களெல்லாம் அப்படியே கழட்டி விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இதில் தெரியுது. அதே போல் சுசித்ரா சொன்ன விஷயங்களில் ஒரு இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா, எல்லோருடைய அண்ணன் தம்பின்னு பழகுவாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அவங்க நடந்துக்கிற விதம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு குச்சைப்படுத்துகிறாங்க. பட் அந்தளவுக்கு அதை குச்சைப்படுத்தணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் அது கிட்டத்தட்ட சுசித்ரா வந்து பிரியங்காவோட பர்சனல் லைஃப் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா அது இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரியங்காவை விட ஒரு திறமையான ஆங்கர் வந்து விஜய் டிவி கிடைக்கலையா இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்கிறது இப்போ பிஜேடியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால தான் வேறு யாரையும் பெருசாக அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. மணிமேகலாம் ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ அனிதா வந்து காலை வணக்கம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அங்கே. அப்படி ஒரு சிலருக்கான சான்ஸ் தான் கிடைக்குது. மற்றபடி நீங்கள் சாட்டர்டே சண்டே எடுத்தீங்கன்னா விஜய் டிவியில் மாகாப்பா அண்டு பிரியங்கா தான், ஆமாம், வேறு யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து மற்றவங்களுக்கு அந்த கோபம் அதிகரிப்பதற்கான காரணம். ஈவன் சிடபிள்யூசியில் கண்டஸ்டண்ட்டாக வந்த நீங்கள் அவங்க ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்குங்கிறது நியாயமான கேள்வி தானே. ஸோ நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க அகெயின்ஸ்ட் மணிமேகலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சரியான ஒரு பதில் சொல்லுங்கள், நிச்சயமாக அதுக்கும் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.